சந்தோஷமா எங்க போகறீங்க பாக்க வேணுங்க ஐயா வந்தாரா வந்தாரா
இல்ல ஹோட்டல் வச்சிருக்கேன் தேங்காய் தரதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மல்லாங்க படுக்கு போட்டு கரங்க 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 இதெல்லாம் என்ன அந்த பிள்ளைகளை எவனாவது கிஸ் அடிக்க முடியுமா உதட்டு அப்படியே பத்து தையலாயிரும் எப்படி 400 கிராமும் 300 கிராமும் மனிதனா அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனாங்க ஏன் சொல்றேன் ஊர்ல தீ பிடிச்சிருச்சுப்பா எங்க ஊர்ல உங்க ஊர்ல தீ பிடிச்சி எரியுது ரொம்ப கீயாக்கியான கத்தி அழுகுது வீடு வச்சு உடனே இன்னொரு ஆள் பக்கத்து வீடு இதோட கூட எரிஞ்சு வச்சான் அப்பாடா நிம்மதி அப்ப அந்த பொம்பளை எதை வச்சு அறுக்கிறது கெடுவான் கேடு நினைப்பான் கேடு நினைப்பான் சாரோலைய பார்த்து குருத்தோட சிரிச்சுட்டான் என் கூட நல்லா தொங்கிக்கிட்டு இருந்த நீ கீழே விழுந்துச்சாரு மறுவாரா அதையும் சேர்ந்து வந்து விழுந்துச்சா ரெண்டையும் கொண்டு எரிச்சு விட்டாங்க இந்த கள்ளப்பருப்பு விற்கிறாலும் கொஞ்சம் கவனம் கவனம் ஏன் ஒரு ஊர்ல படிச்சேன் சாமி பாட்டு படிச்சு அந்த கள்ளப்பருப்பு விற்கிறவளுக்கு சாமி வந்துருச்சு அவன் குதிச்சுட்டான் அப்படி குதிச்சு ஒரு கும்பல தலையில விழுந்து காண்ட வழக்கு அப்புறம் போட்டு ஊரே அடிச்சாங்க இன்னும் வியாபாரம் புழு புழு ஓடுமே வியாபாரத்தை கெடுத்து விட்டிய ஆளே காணும் பாரு பாக்கத்தே வந்திருக்கியா கூட்டத்துல யாரும் வெதர் எதிரில் மிதிச்சு போறாரு அண்ணே அது வராது பருப்பு சாக்கடையில கொட்டிருச்சு பருப்பு அத அரைச்சு மறுநாள் அலைஞ்சு வித்தியா ஒருவேளை இது கடையை நினைச்சு வந்தாப்ல பீடி எப்படி வாங்குறது விடுங்க போய் இதெல்லாம் ஒரு தண்ணியா நம்ம ஊர்ல நாங்க இதோட புல்லடிச்சு எல்லாம் பாத்துருக்கோம் உட்காரு போய் ஆனா இந்த போதையில இங்க வந்தா சரி அடுத்த வீட்டை போய் கதவை தட்டிடுறாத குடும்பம் கோயந்தா மாட்டை அடக்க முடியல சுத்தமாடா இருக்கும் அவரா போயிடுவாரு விடுங்க விடுங்க விடுங்கண்ணே விடுங்க அரே அந்த கொக்கு கூண்ட தூக்கும் கடா அரே கேமரா பிடிச்சிக்கங்கடா என்னோட அன்பாலய கட்டுமான பணிக்காக ஆதரவு மக்களுக்காக நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ₹5000 உதவி செய்த எங்களுக்கு திருவேலங்குடி சுப தங்கராசனனு கூடாரம் கூடி நன்றி வணக்கம் வணக்கம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு காணும் அதனால ஒற்றுமையா இருங்க இந்த நாடா முடியற வரைக்கும் இடம் கொடுக்கவே ஓடைய நான் என்னத்த சொல்ல ஏன் இங்க வந்து படுக்கிற அப்படின்னு சொல்லுவேன் ஏ பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்திருப்பாங்க நாடகத்தை நம்ம வீட்டுல எவனும் கலவணி வந்துச்சான்னா பயத்துல வந்து படுக்கிறது அப்படிலாம் நடக்காது உலகத்துல உன்னதமான பிறப்பு மனித பிறப்பு அதிகமா சாம்பார்ல யூஸ் பண்றது துவரம் பிறப்பு ஆஹா கை தட்டலாம் தட்டலாம் கைய தட்டுங்க பருப்பு கைதுல சொல்றா சொன்ன போல தாஜ்மார் கடை அப்படின்ற ஒரு புனிதமான ஒரு கோவில் பன்னெண்டு மணிக்கு கடை திறந்துட்டா பூரா சார சாரையா நடக்கிறேன் ஆனா தாஜ்மார் கடையை மட்டும் ஒரு 500 அடி பள்ளத்துக்குள்ள வைவேன் நம்மளால கொச்சக்காயை கட்டி இறக்கிடுவேன் அதுலயும் போதையான சில பேர் ஒருத்தனை இறக்கி விட்டு கையை தறுத்து விட்டுருவேன் உள்ளே கடை முண்டேன்னு
இப்படி தட்டு வச்சு நாம போய் பரப்ப வித்துரு ஓடிடு ஓடு ஓடிடு என்னத்தா சொல்ல இருந்த என்னத்தா பிள்ளைய காணாமா அத்தான் அது யாரு ரெட் லைட் அடிக்கிறது எடுத்துக்கிட்டு எரிஞ்சேன் அந்த மாதிரி ஆள் போனாங்க மைக் அவர் உண்டு அண்ணே சாரி ஒரு உணர்ச்சியில பேசி நம்ம மைக் தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை உணர்ச்சி வச்சு வச்சு பேசிக்க ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும் அங்கதான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று ஒரு தமிழன் பிறந்தான் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் அவர் மட்டும் நினைச்சிருந்தா தமிழ்நாட்டில் முக்காவாசி சொத்தை வாங்கியிருக்கலாம் இன்னைக்கு கோடி கோடியா சுருட்டு நாள்லாம் கோமணத்துல வச்சிருக்கிறேன் ஆனா நான் பிறந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தேன் ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் அப்புறம் நூற்றுக்கு 300 தடவை சொன்னார் இந்திய வல்லரசாகம் வல்லரசாகம் இளைஞர்களை ஒன்றுபட்டு செயல்படுங்கன்னு சொன்னார் எங்கேயா வல்லரசாகம் அப்புறம் கத்திங்க அடிச்சுட்டே பாய வர்றாங்க எப்படியா எப்படியா நல்லது ஒரு கனவு காணுங்கன்னு சொன்னாங்க அவர் காண சொன்ன கனவு வந்து நாட்டை எப்படி வல்லரசாக்குவது என்பதற்காக கனவு காண சொன்னார் நம்மால கனவுல சகிலா வல்ல ரொம்ப வல்லேன்னு இதெல்லாம் ஒரு நகைச்சுவை சிரிக்காதீங்க நான் எவ்வளவு ஜென்டில சீரியஸா பேசிக்கணும் ஆனா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நல்ல மனிதர் புனிதமானவர் போய் சேர்ந்துட்டார் ஆனா இதுனா வரைக்கும் இருந்திருந்தாருன்னா ரெண்டு காலி போய் சேர்ந்து அவரையும் கடத்திருப்பாங்க ஒரு கட்டிங்க போனதும் சுறுசுறுன்னு இருக்கும் அப்படி கடத்திருப்பாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை கண்டு உலகமே மிரண்டு வியந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக இருப்போம் வாழுவோம் ஆனா தமிழன் என்று சொன்னால் ஒன்றுபடுவோம் அதனாலதான் இந்த தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு ஒரு பேரும் புகழும் உண்டு உண்மை தமிழர்களே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுகிறேன் கேளுங்கள் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சொட அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் ஆஹ்
சரி போ ஊதா கலர் சட்டையா நாளைக்கு எப்படி உங்க வீட்டு கிளம்ப துவைக்க ஜெரம் பண்ணணுமே பிறந்து உருண்டு அடையாளம் தெரியாம போவியே மோகராசி எனக்கு தெரியுது தெய்வமே சரி உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் என்னை நோத்தாங்கம்மான வஞ்சாம் சரி செருப்பு கல்வி எரிஞ்சாம் சரி நான் ஊத்துருவேன் நான் பெரிய கேவல போய என்னதான் உன் முடிவு என்னமா ஒரு புள்ள வாங்கிக்கலாம் ஆளுக்கு மட்டும் அடிச்சு நாடகத்தை கெடுப்போம் நோட்டீஸ் பாயிண்ட் அப்கேஷன் ஒரு ஆனர் தயவு செய்து 108 ஆம்புலன்ஸ் வந்துக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த ரோட்ல நிற்கிறோம் கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ் எதுக்கு வழி விடணுமோ இந்த 108 மாதிரி வாகனம் வந்தால் தயவு செய்து முத்தியில் மட்டும் கிடையாது எல்லா வண்டியிலையும் இதே ஆரம்பம் வச்சிருக்காரு அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் சடங்குக்கு வந்தேன் தாய் மாமே இந்த வண்டியை எடுத்துட்டு வந்தேன் பூரா சடங்கு சுத்த வந்தேன் கிளம்பிட்டாங்க ரைடு வந்துச்சு அப்படிலாம் இருக்கு என்ன கருத்தர் பொன்னலாளர் புரிய மதிமரியா புரிய பெங்காலு பெங்களூர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் 69 ஆண்டு பொங்கல் விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் வாயில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் பெங்களூர் ஊரார்கள் நடத்தும் நாடகம் நடைபெறும் காண துமுத்துமுண்டு வருக வருக பங்குனி மாதம் 10 23/3/2021 செவ்வாய்க்கிழமை சரியாக 10 அளவில் கோயில் மாமத்துல சிங்கார கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான 20-60 மேடையை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வும் ஸ்ரீ வள்ளிகர்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அதிகபட்சமாக நடைபெறும் நடிவச வேந்தன் நடிவச மன்னன் உங்கள் அன்புக்குரிய நட்சத்திரம் திண்டுக்கல் மண் கண்டெடுத்த ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இந்த தினம் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டு நடக்கிறார் பாடும் பயந்தமை செல்வி புராணத்தை புரட்டி எடுக்கக்கூடிய திரைமடைத்த அன்பு சகோதரி டிவி புகழ் மிகப்பெரிய ஒரு கவிஞர் வந்திருக்கும் சகோதரி மிக திறமையாக பாடவும் பேசவும் திறமை வாய்ந்த நல்ல உள்ளம் எங்களது திண்டுக்கலை சேர்ந்த எம் காயத்ரி பிஏ அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் பாட்டுக்கென்று பிறந்தார் 14 வயசுலேயே அரிதாரம் போட்டு நாடக உலகத்துல வந்த ஒரு ஆள்னா இந்த வந்திருக்க நாரதுதான் அப்ப நான் பார்க்கும்போது என் டவுசரு கீழே இருப்பாப்ல இப்ப பார்த்தா கத்தி கம்பு மாதிரி இதெல்லாம் ஒற்றரை குடிச்சு அவரே அடிச்சிருவாப்ல அவளை வளர்த்தி காரணம் தன்னுடைய திறமையை வளர்ந்தது அந்த மனிதனும் வளர்ந்தான் ஆளுவரான சுடர் ஆளு வளர்ந்துருக்காப்புல அறிவு வளர்ந்துருக்கா இல்லையா அதுதான் வளர்ச்சி மொட்டையா வந்துகிட்டே இருக்கீங்க மொட்டை எப்ப தாண்டா உட்காருவ நீ உட்காந்தா புராண செம்மல் இதிகாச சுடர் எங்களது கருங்குளம் சூப்பர் ஸ்டார் பி ஜெயமாதன் அவர்கள் நாரதாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு இணையாக இன்னைக்கு இன்னொரு நாரதர் வந்திருக்காரு இங்க வளர்ந்து வரும் இளைய நிலா ஒரு அன்பான மனிதர் அன்பு தம்பி மதுரையைச் சேர்ந்த ஜே சங்கர் அவர்கள் மற்றும் ஒரு நாரதாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் 6 கடையரசு பின்பாட்டு இசைமுரசு இரவானா மேடை பகலானா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்து வாத்தியார் தம்பி உன்னுடைய கலை சேவைக்கு நான் தலை வணங்குகிறேன் ஏன்னா உங்க குடும்பமே கலை குடும்பம் என்னதான் வாத்தியார் பார்த்தாலும் இந்த நாடக கலையில வந்து 10 பேர் பொழப்புக்கா வர்றவாரு நீதாயா உண்மையிலே தொழிலாளி எனது அன்பு தம்பி எங்களது கைகாட்டியை சேர்ந்த எஸ் எஸ் கலைமணி பிகாம் அவர்கள் 6 பின்பாடு
ராஜகியம் தெரியும் சித்து மந்திரமும் தெரியும்னு சொல்லிட்டேன் சித்து மந்திரமா எல்லாம் இந்த அத்துக்கறோம்டா மருதங்க சக்கரவர்த்தி மருகந்தவா கோடைகிடை குமரன் வாஸ்துக்குரிய அன்பு தம்பி கைகாட்டியை சேர்ந்த எஸ் எஸ் கண்ணன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்
அடி பிரிச்சு எடுத்துட்டாங்க நல்ல சட்டி கலப்பு விழுகிற ஆள் மாதிரி இருக்கேன் சட்டி அடி எந்த தண்ணியா இருக்கு நெருங்கிட்டாங்க அண்ணே முத்துச்சிருக்கு மாதிரி அருமையான அடி என்னப்பு பூரா ஒரே சரக்கு தானா நான் சொல்ல வரா தோக்கா உட்காந்துருக்கியா பரவாயில்ல நானும் சின்ன தமிழ மாறிட்டேன் என்ன கைது பலவாத்தியம் பலவாத்திய மாஸ்டர் செல் பாடல் புகழ் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் இந்த மண்ணின் மைந்தர் எங்களது பெங்களூர் விசில் வர ஆரம் துரைராஜ் அவர்கள் ஆண்டோட்டை செய்வார்கள் அன்பு தம்பி எங்களது ரூபன் அவர்கள் சீன் தாளம்
बंगालूर आरम तुरेराज अवर्गल नाड़वत्र अमेपाल
என் பேரை சொல்ல போனேன். உங்களுடன் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள என்ன பிரச்சனையா? என்ன பேர் சொல்ல போறாரு? விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த கத்து கொடுத்த வாத்தியார். இதுல கொஞ்சம் வாலிமைங்க, சும்மா வாங்க குறைங்கண்ணே, என்னைய கூட மாத்தவங்க பண்ண கூட வைங்க. ஹலோ, விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள நீ எத்தனை தான் சொன்னாலும் இப்படி வர, நீ மறுபடியும் முதல்ல இருந்தா நீ அங்கிருந்து கள்ளத்துக்கு ஏறி அதுலயே வருங்க. வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணியையா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதோரமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம், எங்க ஊர் மொத்தமே 7 வீடுதான். அந்த 7 வீடு இன்னைக்கு உலகம் பூரா தெரியுங்கிற காரணம் இந்த கோமாளிதான். எத்தனையோ ஏழை மக்களை வாழ வச்சிருக்கோம், இன்னமும் ஏழை மக்களை இங்கே கஷ்டப்படுறாங்களா? இங்கே என்னுடைய பயணம் தொடரும். என் ஆயுள் உள்ளவரை மானாமதுரை தாயமங்கலம் செல்கின்ற வழியிலே வலதுரமா இருக்கக்கூடிய ஒரு விவசாய கிராமம், நான் ஒரு விவசாய மகன் என்பதை பெருமிதம் கொள்கிறேன். கள்ளிசேரி கிராமத்தைச் சேர்ந்த அடியில் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுன் காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி பரவாயில்லையே, எனக்கு இப்படி சொந்தக்காரர் இருக்கீங்களா? உங்களே எல்லாம் கைது என்னை பார்த்தவங்களாம், என்ன பார்த்தா அத்தாக்கலாம், ஆளுக்கு ஒரு அரிசி அடிச்சுவாங்கத்தான். சரி போயிட்டு பொம்பளை பிள்ளை கண்டிப்பான். ஹலோ ஹலோ, ஊரு திறந்திருச்சு, உள்ள பெங்களூரு ஒற்றுமை ஆகிருச்சு, உள்ள ஒற்றுமை ஆகிருச்சு, நாடது நண்டிருச்சு, தன்னானே தன்னானே கள்ளிசேரி ராதாகிருஷ்ணன் பாட்டை கேட்க என் குங்குமா போட்டி, ஊரு திறந்திருச்சு, அன்பாலே இணைந்து வந்தோம்.
கண்ணுக்கு கண்ணாகே முத்துக்கு முத்தாகே சுத்திக்கு சுத்தாகே அண்ணன் பிறந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக பார்த்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டி கேட்டதன்றி விருவாசை அறிந்ததில்லை தாயாரை பார்த்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டி கேட்டதன்றி விருவாசை அறிந்ததில்லை தானாக படித்து வந்தால் தங்கம் என வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தால் தங்கம் என வளர்ந்த தம்பி தள்ளாடும் வயதினிலே வாழுகிறோம் அவனை நம்பி முத்துக்கு முத்தாகே சுத்திக்கு சுத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக இது மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாகே